கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே எனக்கு எப்படி என்னோடய வாழ்க்கையில் வந்து இசை ஒரு உயிர் மூச்சாக இருக்கோ அப்படி எனக்கு வந்து விநாயகர் அந்த கடவுள் எனக்கு வந்து என்னுள்ளேயே அவர் வந்து எங்கேயோ பூந்து விளையாடிட்டுருக்கார். எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 600க்கு மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இருக்குது. ஒரு நகம் அந்த அளவு சைஸ்லேருந்து ஒரு 2 அடி குழந்தை சைஸ் வரைக்கும் விநாயகர் இருக்கார். கல்யாணம் ஆன புதுசில் வந்து நிறைய கணவரோட வந்து நிறைய வீடுகளுக்கு சென்று நண்பர்களை வந்து சந்தித்து அவங்களோட பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் பிரேமா அப்படின்ற ஒரு ஆண்டி வந்து எனக்கு சின்ன சந்தன பிள்ளையார் கொடுத்தாங்க பரிசா. அவர் தான் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த முதல் பிள்ளையார். அதுக்கப்புறம் நானே எனக்கே வந்து பிள்ளையார் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாரே, ஸோ நாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், இனிமேல் நாம் தேடி போனோம் அவரை அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளையார் பார்த்தாலும் அது வந்து புதுமையாக இருந்ததுன்னு வினோதமாக இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து நான் வாங்குவேன். எனக்கு இந்த பிள்ளையார் ஏன் பிடிக்கும்னு சொல்லுங்க, ஏன்னா அவர் என்ன மாதிரியே இருக்கார். தம்பூரிலிருந்து ஒரு நிதர்சனமான ஒரு சந்தோஷத்தில் அது ஒரு நம்ம பாட ஆரம்பித்தோன்னே இசையில் வந்து நம்ம முழுகிட்டோன்னு நமக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது, யார் வந்திருக்காங்க, யார் எழுந்து போகிறாங்க, யாராவது கை தட்டுறாங்களா, அது எந்த விஷயமுமே நம்மளுக்கு வந்து மனசில் வந்து நிற்காது. இந்த பிள்ளையாரை பார்த்தா எனக்கு வந்து என் ஞாபகம் வரும், அதனால் எனக்கு இந்த பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும். இந்த தவழற பிள்ளையார் என் 2 குழந்தைகளும் மகளும் மகனும் 2 பேருமே இப்போ வந்து 20 வயசு தாண்டிட்டாங்க, அதனால் வந்து எனக்கு குழந்தைகள்னால ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பிள்ளையாரை வந்து இந்த மாதிரி தவழற பிள்ளையாரை பார்க்குறச்சி என் வீட்லேயே இன்னுமே குழந்தை இருக்குது அப்படின்ற அந்த ஒரு குதூகலமான ஒரு உணர்வை வந்து எனக்கு ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி தவழற பிள்ளையார்கள். எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் என்னென்னா, பிள்ளையார் வந்து என் கனவில் வந்ததே கிடையாது, ஆனால் அவர்கிட்ட தினமும் நான் வந்து இரவு படுத்து கொள்ளும்போது நான் வந்து சொல்லுவேன் அவர்கிட்ட, இன்றைக்காவது என் கனவில் வாங்கலை அப்படின்னு. ஸோ இன்றைக்காவது ஒரு நாள் கனவில் வருவார்ன்ற நம்பிக்கையில் நான் வந்து தினம் உறங்கிக்கிட்டு இருக்கேன். சித்தி விநாயகம் மனுஷம் சிந்தையம் பிரசித கணநாயகம் விசேஷ்டாத்ததாயகம் பரம் சேது விநாயகம் மனுஷம். ஒருத்தர் வந்து கேட்டார், இந்த பிள்ளையார் வந்து தூங்க வைக்கணும்னு நீ என்ன பாடுவ அப்படின்னு கேட்டார். அப்போ தான் யோசித்தேன், பிள்ளையாருக்குன்னு ஒரு தாலாட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் வந்து மாற்றி வேணால் பாடலாம். என்ன தவம் செய்தனை பிள்ளையாரே, என்ன தவம் செய்தனை பிள்ளையாரே, என் கஷ்டத்தை நிவர்த்தி செய் பிள்ளையாரே, என்ன தவம் செய்த